ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23, 2023. ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:00 ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் ஜில்லும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த பிளான் வந்துட்டு ஜில்லு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தாங்க. ஸோ அதனால் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. ஸோ நேரத்தே கிளம்பி போக வேண்டியது, பட் ஆனால் நேற்று எங்களால் போக முடியல, மழை வந்தது, அப்புறம் ஒரு சில ரீசன் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோங்க. காலையில் ஒரு 5:50 நான் எழுந்திரிச்சேன். ஜில்லு பார்த்தீங்கன்னா 5:30 முன்னாடி எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க எங்கே போகிற ஆனந்த் அப்படின்னு கேட்டிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலாச்சு. அப்படி எங்கே தான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றாலத்துக்கு போகிறேங்க. ஜில்லுவை தாண்டி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை குற்றாலம் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா வர நேரம் சீசன் இருக்காது. ஸோ இந்த தடவை தீபாவளி வர்றப்போ அம்மா வருவாங்க. ஸோ அந்த நேரம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அங்கே தண்ணி விழுந்ததுன்னா கண்டிப்பாக அம்மா கூட்டு போகணும். சாரிம்மா, வீடியோ பார்த்துக்கிட்டு தான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டுட்டு போகிறேன். ஸோ இதை தப்பா நினச்சிக்கிடாங்க. கண்டிப்பாக எனக்கு கூப்பிட்டு போகணும் ஆசை எங்கள் அம்மாவை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன்றா நான் கூப்பிட்டு போவேன். அதுக்கிடையில் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 1st அம்மாவோட பேட்டே வருதுங்க. ஸோ இதாவது சின்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அம்மாவுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனால் அது நேரங்கள் காலங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 7 ஆக போகுது. 7 தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் டிலே ஆயிரும்ல எப்படினாலுமே. ஸோ அதே மாதிரி தான் இது எப்படினாலும் ஒரு 10 டிலே ஆயிடும். அப்புறம் கிளம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபால்ஸாக போகலாங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஃபால்ஸ் போகணும்னா இல்லை ஓல்டு ஃபால்ஸ் போகணான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போனால் தான் எனக்கு தெரியும். நான் போக போக அப்படியே உங்களுக்கு கன்யூ பண்ணுறேன். எந்த ஃபால்ஸ் போகிறேன், எந்த டைம் போகிறேன், அங்கே தண்ணி விழுகுதா இல்லையாங்கிறதும் உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் யாராவது போகணும் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஓகே, அடுத்தடுத்து போடும்போது நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜில்லு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா ஒரு சோம். ஏன்னா அப்போலேருந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கேன். இருங்க, உள்ளே போய் காமிக்கேன். நான் ஜில்லு கிளம்பிட்டாங்க. ஆலியா குட்டி, ஆலியாவும் கிளம்பிட்டாங்க. ஹாய் ஜில்லு. பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் தாங்க வரேங்க, ஏன்னா அதுதான் குளிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியாச்சு. ஓ, ஆலியா ஆலியா தூக்குவியாம்மா. ஆலியா வீடியோவில் தெரிய மாட்டேங்கிறாங்க, கூப்பிடுதாவ. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிஷர்ட்டு ப்ளஸ் ஒரு சாக்ஸுங்க. சாக்ஸ் முட்டளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ கிளம்பிட்டோங்க. இப்போ மனிதன் பார்த்தீங்கன்னா மணி தெரியுதான் தெரில, 7:26 ஆகுதுங்க. 7 போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இது எங்கள் ஊர் என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ தான் அந்த கரையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இன்னும் போக வேண்டியதாங்க, அப்படியே ரொம்ப தூரம் போகணும். ஸோ ஒரு சின்ன வியூ காமிக்கணும்னா எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர் அந்த குற்றால மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்களே. ஸோ அது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன வியூ காமிக்கிறதான். இருங்க, உங்களுக்கு காமிக்கலாம். ஃபுல்லாக செம்மையாக தெரியுங்க, ஆனால் கேமராவில் அந்த இது அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியல. பட் ஆனால் ஜூம் பண்ணா தெளிவா தெரியாது. இதுதாங்க எங்க ஊரு, ஃபுல்லா வயக்காடு தான். பட் ஆனா இப்ப வந்துட்டு ஒரு சில இடங்களை அழிச்சு அந்த இடத்துல பூரா பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க ஊர்ல உள்ள சர்ச்சு. ஸோ இப்படி கூட தான் நம்ம வந்தோம். இதுதான் எங்க ஊரு. ஸோ இப்ப என்னன்னா ஸ்டார்ட் பண்ணி போக போறாங்க இந்த ரூட் வழியாதான். தூங்கிட்டு இருக்காங்க. அதான் எதுக்காண்டிதான் ரயில்வே கட்டிக்கிட்டே நிற்கும். ஸோ ரயில் வரும். ஸோ அந்த ட்ரெயினுக்காண்டி தாங்க நிற்கும். எங்கன்னா பாவு சித்தத்தில் இருக்குங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ஸோ இருங்க, நான் வரேன் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன பிடிச்சி போச்சு. ஸோ வந்தாச்சுங்க, தென்காசி வந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ தென்காசியோட என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் ஃபால்ஸ் போகிறதா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஓல்டு ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இதில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் மெயின் ஃபால்ஸ் அப்படியே போயிடலாங்க. குற்றாலம் அதிலே போர்டு போட்டுக்கு பாருங்க, தென்காசி குற்றாலம் அந்த இதில் வந்து. ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ரூட்டில் தான் போகணும். ஆனால் நம்ம போக போகிறது இப்படி கூட போக போகிறேங்க. ஸோ இப்படி போயிட்டு ஓல்டு குற்றாலம் போக போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்க, நான் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கன்யூ பண்ணுறேன். 5 லேட்டர் குரங்கு. ஆலியா குரங்கு பாத்தியா? தண்ணி விழுது வருது. குரங்கு திங்கி
இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பேக் இந்த பேக் சமக்க விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க விட்டால போயிட்டாங்க பெண்கள் உரைமாற்றும் மறை ஆலியா அங்க பண்ண மேல பாரு எவ்வளவு டாப்ல இருக்கு அண்ணாந்து பாக்குற மாதிரி வச்சிருக்கீங்க மலையை தான் சொல்லுதேன் அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கு ஓல்டு ஃபால்ஸ்ல தண்ணி உழுது இங்க பார்த்தேல அருவியில் குளிக்கும் போது மதுர்ந்து விட்டு குளிக்க கூடாது எண்ணெய் ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்க கூடாது பெண்கள் பகுதிக்கு ஆண்கள் செல்லக்கூடாது தடை செய்யப்பட்ட பகுதியில் அனுமதி இன்றி செல்லக்கூடாது சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது நீங்கள் கண்காணிக்கப்படிய மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம போய் குளிக்குமா இல்லையா குளிக்குமா சரி ஓகேங்க நாங்கள் போய் குளிக்க போறேங்க ஃபர்ஸ்ட் செருப்பு இருக்கட்டும் பிள்ளைங்க பிள்ளைங்க குளிச்சா தின்னுமா அழுதுட்டா உட்காந்து போய் குளிக்குமா குளிக்குமா இன்னொரு ரெண்டு போயிட்டு வருமா வேண்டாமா அவளை வற்புறுத்தி கூட்டு போறாங்க ஓகேங்க ஆலியா குளிக்க வச்சாச்சுங்க ஒரு ஃபால்ஸில் ஆலியா குளிக்க வச்சாச்சு அந்த கத்து கத்துதான் அவள் கதர் தான் கிடந்து இப்போ நான் இந்த கவர் போட்டிருக்கேன் ஒரு கவர் ஸோ நம்ம குளிக்க போகிறோம் கூட இருந்து உங்களையும் குளிக்க வைக்கங்க எங்க ஆலியா குளிச்சு முடிச்சாச்சு ஆலியா உட்காந்துட்டா பேசாம குளிப்போமா அவ்வளோதாங்க நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஜில்லு குளிக்க போறாங்க இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வர வேண்டியதான் போ 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 அவுத்து கோப்பரை கீழே விழுந்துருச்சுன்னா போயிட்டா போயிட்டா இப்போ போகிற எப்படி வரான்னு திரும்ப வரும்போது தான் தெரியும் போ போ கூட்டத்தோட கூட்டமா நீ நான் குளிச்சுட்டு வா குளிக்கும் போது தும்மு 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 தும்முன்னு மேலே விழுது ஆனால் இத்தனைக்கும் தண்ணி கம்மியாக தான் வருது பட் ஆனாலும் ரொம்ப ஹெவியாக மேலே டம் டம் விழுதுங்க எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உங்களை காமிக்கேன் அப்புறம் நான் சொல்கிறேங்க இந்த ஃபால்ஸ் இருக்கா அந்த ஃபால்ஸோட டாப்பில் எப்படி இருக்கும் வியூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஆசை வியூ மட்டும் பார்க்கக்கூடாது மேலே போய் பார்க்கணும் நம்மளே மேலே போய் பார்க்கணும் அந்த இடத்துல மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே இப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த குற்றாலம் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் இன்னும் போய் சாப்பிட்ணும் போகிற வழியில் வந்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பனம்பழம் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்தது எனக்கு சாப்பிட்ணும் ஆசை எனக்கு சின்ன வயசில் நான் பழம்பழம் சாப்பிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் நான் ரீசெண்டாக சாப்பிடவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பனம்பழம் சாப்பிட்டேவும் தமிழ்நாட்டில் இருந்து இப்படி சொன்னால் ரொம்ப கேவலங்க அதுவும் இத்தனைக்கும் கிராமத்தில் தான் இருக்கும் நம்ம ஒன்றும் பெரிய சிட்டிக்குள்ளே அப்படி இப்படின்னா இல்லை கிடைக்காது அப்படின்ற ரீசன்லாம் இல்லை கிடைக்கும் நம்ம தான் சாப்பிடாம இருக்கும் ஸோ இப்போ போகிற வழியில் கண்டிப்பாக வந்துட்டு பனம்பழம் சாப்பிட்டு போகணும்னு ஆசை அது என்ன ரேட் இருக்குன்னு தெரில ஸோ அதனால் அமௌண்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணுங்க போயிட்டு இப்போ வரும்பார் ஒரு ஜீவன் இருந்தால் வருதுல்ல என்ன குளிச்சாச்சா ஐயோ
போதியா? ஓ வரல. அடுத்து அடுத்த ஃபால்ஸ் எனக்கு அங்க அதுக்குள்ள சளி தென் தும்மல் வருது. சளி பிடிக்க ஆரம்பிச்சு மூக்கு ஒழுக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். போமா அடுத்த குற்றாலத்துக்கு. அவ்வளோதாங்க, வந்தாச்சு குளிச்சாச்சு கிளம்ப போறாங்க. ஏ வா வரலையா? வா போவோம் வீட்டுக்கு போவோம். அப்படியா? ஏ வா என்ன சிரிப்ப பாரு, பொன் சிரிப்பு. ஒன்னு ஒரு சிரிப்பு சிரிப்பிச்சிருவாள். ஜில்லு குரங்குக்கு பிஸ்கட் வாங்க போயிட்டாங்க. ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாயிட் வாங்கி குரங்கு கொடுத்துட வேண்டியதான். 2 ரூபா சில்லற இருக்கான் தெரியல, இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து ஒண்ணு அயப்புழுதுட்டி கணக்காத மேல பாஞ்சிட போகுது. பிறகு முடிஞ்சு அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஆனால் என்ன, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை எல்லாமே. சரி இது ஃபோட்டோ என்ன, வீடியோவே மெமரிஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். சரி ஓகே, அலையே போமா. ஹாய் சொல்லி எல்லாத்துக்கும். ஆ பாருங்க கிளம்பியாச்சுங்க. என்ன ஆரியா அப்பாட வாரியா? சின்ன வயசுல என்னோட சின்ன வயசுல நான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போதான் பணமெல்லாம் சாப்பிட போறேன். என் பிள்ளைக்கு ஆலியாவுக்கு முத முத ஃபர்ஸ்ட் டைம் பணமெல்லாம் கொடுக்கும். அப்பதான் நல்லா இருக்கா ஆலியா? முடிஞ்சால நீங்களாம் எப்போ சாப்பிட்டுக்கீங்க சொல்லுங்க. ஆனா நாரா வருது எங்களுக்கு சும்மா கிடக்கும். வெத்தெல்லாம் முளட்டி நாங்க இந்த நாள் இதுக்காண்டி போவோம். உனக்குதான் என்ன? எனக்கு அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம் மத்தபடி உப்பு போட்டுங்க. அண்ணாச்சி பழம் கொடுங்க சாப்பிடுவா. முடிஞ்சு அவ்வளோதாங்க, இந்த இது சாப்பிட்டு முடிச்சோம்னா ட்ரிப் ஓவர் ஆயிடுச்சு. பழைய குற்றாலம் இன்னும் நேரம் மெயின் ஃபால்ஸ் போகணும். போகிற வழியில் ஏதாவது இடத்துல ஹோட்டலில் பாட்டி சாப்பிடுங்க. நான் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.